வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டு எடுத்து மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். சீரகம் ½ டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், பெப்பர் தான் இதுக்கு காரம் கொடுக்கறது. தனியா, முழு தனியா 1 டீஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜீரகம், சோம்பு, மிளகு, முழு தனியா இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இதுலேயே பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கறி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நண்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நண்டை ஆட் பண்ணிடலாம். சீரகம், மிளகெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தது, அதே இதில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா ஒரு பொடி வரட்டும். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் சளி எல்லாம் இருக்கும், இருமலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.